Hi friends, I am Mrs. Karthik. Welcome to our channel. In this video, we will talk about Kaanthaviyal abingra paadathil irundhu 50 questions. Vaanga friends, video ku pogalam. Dash ku arigil kaandathai vaithal kaandha thanmai ilandhu vidum. Kurundagadu kaipesi. Dash naatil minkaandha thodar vandigalai payanigal pokuvarathirku payanpaduthugindrana. China, Japan matrum Ten Korea. Hematite, இரும்பு தாதுவின் சதவீதம் dash 69%. Magnetite, இரும்பு தாதுவின் சதவீதம் 72.4%. காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் dash William Gilbert. William Gilbert எதை மிகப்பெரிய காந்தம் என வலியுறுத்தினார்? பூமி. William Gilbert dash குறித்து முறையான ஆய்வினை மேற்கொண்டார். காந்த கல் காந்த இரும்பு தாது மேக்னடைட் இரும்புவின் ஒரு டேஷ் ஆக்சைடு தாது எது அதிகமான காந்த பண்பை பெற்றுள்ளது இரும்பு ஆக்சைடு புறக்காந்த புலத்தால் ஒரு பொருளினை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறை டேஷ் காந்தமாக்கல் வயிற்றில் உள்ள இரும்பு பொருட்களை கவர்ந்திழுக்க பயன்படுவது டேஷ் பசுக்காந்தம் அல்னிகோ நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தம் டேஷ் மேக்னிட்டார் மேக்னிட்டார் சூரியனை போன்று எவ்வளவு நிறையை கொண்டது 2 அல்லது 3 மடங்கு ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட உடலில் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறன் கொண்டது டேஷ் மேக்னிட்டார் போதுமான அளவிற்கு டேஷின் அலகுகளில் காந்த பண்பு இருப்பதால் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றலை பெற்றுள்ளது புறா மெக்லின் தொடர்வண்டியில் காந்த விளக்கம் தொடர்வண்டி டேஷ் கிடையாது சக்கரம் உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டி டேஷ் மெக்லின் தொடர்வண்டி மெக்லின் தொடர்வண்டியின் வேகம் டேஷ் 500 கிலோமீட்டர் கடன் அட்டை பற்று அட்டைகளில் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரி அட்டை டேஷ் மார்க்ஸ்ட்ரைட் மார்க்ஸ்ட்ரைட் என்பது இரும்பு துகள்களால் ஆன மெல்லிய டேஷ் ஆகும் நெகிழி படலம் மார்க்ஸ்ட்ரைட்டின் ஒவ்வொரு துகளும் எவ்வளவு மில்லியனின் ஒரு பங்கு கொண்ட சட்ட காந்தமாகும் டேஷ் 20 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த PDF டவுன்லோட் பண்ணக்கான ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் பாஸ்வேர்ட் 78 நிலைத்த காந்தத்திற்கு உதாரணம் டேஷ் நியோடிமியம் டயா காந்த பொருள் டேஷ் பிஸ்மத் காந்த ஊசி பெட்டி டேஷை கொண்டிருக்கும் வளை பரப்பு ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் டேஷ் ஒன்றை ஒன்று கவரும் இரும்பு துருவங்களில் செறிவு துருவ பகுதியில் டேஷ் ஆக இருக்கும் அதிகமாக இருக்கும் கற்பனையாக புவி காந்தப்புல வடிவத்தினை ஒத்த தோற்றமுடையது டேஷ் சட்ட காந்தம் புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள எதனால் உருவாகிறது டேஷ் இரும்பு எந்த நிலையில் காந்தமானது அதன் காந்த பண்பினை அல்லது காந்தவியலை இயக்கும் உயர் வெப்பநிலை எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் காந்த விசை கோடுகளை வரைய பயன்படுவது டேஷ் காந்த ஊசி காந்த புலத்தின் திசையை அறிய உதவுவது டேஷ் காந்த ஊசி கடல் பயணத்திற்கு பயன்படுவது டேஷ் காந்த ஊசி காந்த விசை டேஷ் பகுதியில் அதிகமாக இருக்கும் முனை பகுதியில் ஒரு காந்த ஊசி டேஷ் திசையில் இருக்கும் வடக்கு மற்றும் தெற்கு மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டேஷ் டைனமோ காந்தம் கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுவது டேஷ் காந்தம் மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் டேஷ் சீனர்கள் காந்தங்கள் தன் காந்த தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால் வளையம் உருளை வட்டம்
ஆகிய வடிவங்களில் தயாரிக்கப்படும் காந்தம் டேஷ் செயற்கை காந்தம். பழங்கால மாலுமிகள் விசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய டேஷை தொங்க விட்டன. காந்த கட்டி ஒத்த காந்த துருவங்கள் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று விளக்கும். காந்த ஊசியை பயன்படுத்தி எந்த திசையை கண்டறிய முடியும்? கிழக்கு மற்றும் மேற்கு. புவியின் ஆரம் 6400 கிலோமீட்டர். காந்தத்தின் நீளம் அதன் வடிவத்தின் நீளத்தினை விட எப்படி இருக்கும்? டேஷ் குறைவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த PDF டவுன்லோட் பண்ணுங்க. லாஸ்ட் 2 டிஜிட் பாஸ்வேர்ட் 42. ஆய்வக மற்றும் தொழிற்சாலைகளில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் டேஷ் செயற்கை காந்தம். வன்காந்த பொருள் மற்றும் மென்மையான காந்த பொருள் என டேஷை வகைப்படுத்தலாம். காந்த பொருட்கள் காந்த புலத்திற்கு எதிரான திசையை உடைய காந்தம் டேஷ் டயா காந்த பொருள். பாரா காந்த தன்மை கொண்ட பொருள் டேஷ் ஆக்சிஜன். சீரான புறக்காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்த புலத்திற்கு இணையாக தங்களை சீரமைத்து வந்து நிற்பது பெர்ரோ காந்த பொருள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.